பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே
ஆகையில் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானத்தூதர் புனித நடைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவன் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அன்பு இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, உம் திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்துள்ளதே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் அன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு ஆற்றல் அறிவீராக. உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம், திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். யூதேயாவில் இருந்து வந்த சிலர், நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களும் பவுல் பர்னபா ஆகியோருக்கும் இடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின. எனவே பவுலும் பர்னபாவும் அவர்களும் சிலரும் எருசலேமுக்கு சென்று திரு தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர். அங்கிருந்து திருச்சபையார் அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். அவர்கள் பெனிசியா சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள். இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அவர்கள் எருசலேம் வந்தபோது திருச்சபையாரும் திரு தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள். அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் பரிசேய கட்சியினரும் ஆண்டவரிடமும் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும், மோசேயினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர். இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி, அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி, அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குளத்தால் ஆங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைக்கிணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி, அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சியமாக்கே. 15 இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதன் நட்டு வளர்ப்பவர். என்னிடம் உள்ள கனி கூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனித்தரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனி தருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை குடியோடு இணைந்து இருந்தால் அன்றே தானாக கனித்தர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்து இருந்தால் அன்றே கனித்தர இயலாது. நானே திராட்சை குடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்து இருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளை போல தரித்து எரியப்பட்டு உலர்ந்து போவர். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பில் இட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே
என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கனிகளை கொடுக்கும் கோடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கையேற்பீர். கனிகளை கொடுக்கும் துடிகளின் முதல்வா, கனிவுடன் படைத்திடும் காணிக்கையேற்பீர். ஒலிவ மலைக்கு உன்னுடன் வருவேன், ஒலிவ மலைக்கு உன்னுடன் வருவேன். உயிராய் உடலாய் உம்முடன் வாழ்வேன். மனம் தரும் மலரில் மகிழ்ந்திடும் இறைவா, என் மனமேற்க தயக்கமோ நான் காகித பூ என்ற வருத்தமோ. சகோதரன் சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமே தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி இருக்க மன்றாடுவோம். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம்பதன்மைக்காகவும் புனித திருவயனத்தினர்களுக்காகவும் முது கையில் இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இவ்வளி பொருள்களோடு உம் மக்களின் மன்றாட்சிகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனே தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாற்றும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாக்காமலும் இருப்பவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை பூழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகி கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் உம்மை ஆகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்று படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய திரு உடலாகவும் இரத்தமாக இவை எங்களுக்கு மார்பனவாக அவர் பணித்தவாறே இவ்வழியை ஒன்று சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் அவர் பாடுபட மனமுகுந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை தம்முடைய திருக்கரத்தில் எடுத்து அன்போடு வானக தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து பிட்டு சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்து இறைமகன் இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் முது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், முது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமணம் சுமக்கு ஓலியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி நவழ்கின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்றுபடுத்தமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர் நோக்குடன் துயிர் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுடைய சொருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், பாத்திமா நகர் அன்னை, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆண்டவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் நாம் வைப்போமாக. பாத்திமா நகரத்தில் தோன்றிய மாதா, இதுவோ அன்றைக்கு உலகத்திற்கு சண்டை சச்சரவுகளிலிருந்து நாட்டுக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டைகளிலிருந்து போர்களிலிருந்து விடுதலை தந்தது போல இன்றைக்கு நமக்கும் இந்த கொரோனா என்ற நோயிலிருந்து விடுதலை கிடைப்பதற்காகவும் உலகம் அமைதி பெறுவதற்காகவும் இன்னுமாக நம்முடைய பங்குள்ள மக்கள் துவங்குகின்ற வேலை காரியங்கள், வீடு கட்டுவது, இன்னுமாக புதிய வேலை துவங்குவது போன்ற பல காரியங்கள் வேலை செய்கிறார்கள். இந்த அத்தனை காரியங்களும் நம்மிடத்தில் கேட்கிறார்கள். யாரெல்லாம் கேட்டிருக்கிறார்களோ அனைவருக்கும் நல்ல ஒரு ஆசிரியர் கிடைக்க செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறும் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் பண்ணி போல எங்கள் குற்றங்களை பண்ணியும் எங்களை சோதனை கொடுத்ததையும் தீயோரிடமிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு முடிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பெற்று குடும்பத்தாரே பகிர்ந்து கொள்ளவும் அமைதி உண்டாகுக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிந்தனையே, எம்மேல இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிந்தனையே, எம்மேல இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சிந்தனையே, எமக்கு அமைதி அருளும். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இந்த செம்மறியின் திருவிருந்தர் களைப்பு பெற்ற நாம் அனைவரும் பேரும் பெற்றோம். ஆண்டவரே, நீரும் இல்லத்தில் எழுந்திருவர நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் எனது ஆன்மானாலம் அடையும். ஆண்டவரே, உம்முடைய திருவுடல் உட்கொள்கின்ற அனைவருக்கும் நிலைவாழ்வு தருவீராக. இளைஞராண்டுக்கான ஜபம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இளமை துடிப்புடன் எம் திரு அவையும் சமூகமும் இயங்க இளைஞர்களை கொடையாக வழங்கியமைக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்களில் இளைஞர் இயேசு உயிர் ஆற்றலுடன் இன்றும் வாழ்கின்றார் என்பதனை கண்டுகொள்வதற்கு தூய ஆவியாரே எம்மில் பொழிவதற்காக நன்றி கூறுகின்றோம். எம் இளைஞர்கள் இயேசுவோடு நட்புறவிலும் உடன் வாழும் மனிதரோடு தோழமையிலும் வளரச் செய்தரலும். உடன் பயணிக்கும் மூத்தாருடைய வழிநடத்துதலில் மண்சாரா பண்பாட்டு வேர்களை பேணி காத்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்க உறுதி தந்திரளும். போதைப் பொருட்களுக்கும் தவறான செயல்களுக்கும் இடம் கொடாமல் ஆற்றல் மிகு ஆளுமையை உருவாக்க செய்திரளும். எண்மின் ஊடகங்களை பொறுப்புணர்வுடன் கையாண்டு உம் நற்செய்தி பணிக்கு பயன்படுத்த அருள் தாரும். ஜாதி மத வேறுபாடுகளையும் பாலின பாகுபாடுகளையும் அகற்றி சமத்துவ சமூகம் படைக்க வழிகாட்டியிரளும்.
இயற்கையோடு நல்லுறவு கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாத்து சமூக அக்கறையும் அரசியல் ஈடுபாடும் கொண்டு அழைத்தலை தெளிந்து தேர்ந்து கொள்ள துணிவை தந்துள்ளோம். இவ்வாறு இளைஞர் இயேசுவின் மனநிலையில் ஆற்றலோடு மாற்றம் நோக்கி பயணிக்கும் நல் இளைஞர்களாக வாழச் செய்தும். ஆமீன். ஜீவிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவியின் கருணைக்கு நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவியின் கருணைக்கு நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதேவியின் கருணைக்கு ஒரு தாய் ஏற்றுவது ஆண்டவரே, கல்வாரி மலையில் ஏதோ சிலுவையில் நீர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது சுவாமி, அந்த சிலுவையில் நீர் பேசிய முக்கியமான வார்த்தைகளில் ஒன்று, இதோ என் தாய். ஆம் சுவாமி, யோவானை பார்த்து கூறிய வார்த்தை, இதோ என்னுடைய தாய், உன்னுடைய தாய், இன்னையிலிருந்து இது உன்னுடைய தாய் என்று உம்முடைய தாயை எங்களுக்கு தாயாக தந்திருப்பார். இறுதி நேரத்தில் இறப்பதற்கு முன்பாக யார் ஒருவர் கடைசியாக பேசுகிற பேச்சுகளும் கூறிய வார்த்தைகளும் கொடுக்கின்ற பொருள்களும் அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக மேன்மை மிக்கதாக காலம் பூரா வரலாறு பூரா சொல்லக்கூடியதாக அமையக்கூடியது சுவாமி. ஆம், அந்த நேரத்தில் நீர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உலகத்தில் பேச முடியாத கூற முடியாத தர முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை மாதாவை எங்களுக்கு தாயாக தந்தீர் சுவாமி. ஆம் சுவாமி, அந்த தாயானவள் பல்வேறு காலகட்டங்களில் இதோ எங்களோடு அவர் பேசுகின்றார், நாங்கள் அனைவரும் உம்மோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதே அந்த தாயினுடைய விண்ணப்பமாக இருக்கிறது சுவாமி. இதோ அன்றைக்கு கல்யாண வீட்டில் காணா ஊரில் ரசம் தீர்ந்து விட்டது என்றும் மகனிடத்தில் நேர் பேசிய பொழுது மகன் அதை மறுதளித்தாலும் தாயே நீர் சொன்னீர், அவர் சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். வேலைக்காரர்களை பார்த்து இதோ இந்த கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று நிரப்பினார்கள். சாதாரண நீர் ஒரு அசாதாரண சுவையுள்ள ரசமாக திராட்சை ரசமாக மாறியது. அது மட்டுமா, அம்மா மரியே நீர் இதோ எத்தனையோ இடங்களில் தோன்றி மகனோடு இணைந்திருங்கள், மகன் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள் என்று பல்வேறு காலகட்டங்களில் இந்த உலகத்தில் பல்வேறு இடங்களில் தோன்றியிருக்கிறேன். பாத்திமா நகரத்தில் தோன்றி அமைதிக்காக ஜெபிக்க சொன்னீர்,
லூர்து நகரத்தில் தோன்றி அமைதிக்காக ஜெபிக்க சொன்னேன். நோயிலிருந்து விடுதலைக்காக, திரு அவையினுடைய காரியங்கள் வெற்றி பெறுவதற்காக, திரு தந்தையினுடைய காரியங்கள் வெற்றி பெறுவதற்காக ஜெபிக்க சொன்னேன். இதோ எங்களுடைய தேசத்தில் நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி இடத்தில் தோன்றி இதோ அங்கேயும் நடக்க முடியாத மனுஷனை வாலிப பிள்ளையை நடக்க வைத்தேன். ஆரோக்கியம் தருகின்ற ஆரோக்கிய மாதாவாக இருக்கிறேன். இன்றைக்கு பாத்திமா நகரத்தில் பெரிய விழா எடுத்து கொண்டாடும் திரு அவையானது, தாயே நாங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கவும் அவர் கூறக்கூடிய வார்த்தைகளை கேட்டு மிகுந்த பலனு தரவும். நற்செய்தியில் கேட்ட வார்த்தை பிரகாரம் என்னோடு இணைந்து இருக்கிறவன் மிகுந்த பலனை கொடுப்பான். அவனையே அவர் இதோ கழித்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய திராட்சை கொடியாக மாற்றுவார் என்று. எனவே இந்த தாய் திராட்சை கொடியோடு, இயேசு என்ற கொடியோடு நாங்கள் அனைவரும் நல்ல கிளைகளாக சேர்ந்து வாழ்ந்து அவர் சொல்லும் கேட்டு மிகுந்த பலனை திரு அவைக்கும் திரு நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய பலனை தந்தரும் சுவாமி. இல்லாமல் அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றும் எப்பொழுதும் காப்பாற்றுவாராக. ஆமென். இயேசுவோடு இணைந்து வீட்டில் ஜெபிப்போம். திருக்குறள் நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.